நேற்று நடந்த நடப்பாண்டுக்கான ஐபிஎல் சீசனின் முதல் குவாலிஃபயர் போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் அணிகள் மோதியது. இதில் குஜராத் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நேரடியாக ஃபைனலுக்கு முன்னேறியுள்ளது. இந்த போட்டியில் குஜராத் அணியின் வெற்றிக்கு அந்த அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் டேவிட் மில்லர் முக்கிய காரணமாக அமைந்தார். 5 சிக்ஸர்கள் 3 பவுண்டரிகளான 38 பந்துகளில் 68 ரன்கள் குவித்தார். குறிப்பாக கடைசி ஓவரில் 16 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் தொடர்ந்து 3 சிக்ஸர்கள் விளாசி போட்டியை சிறப்பாக முடித்தார். இதனால் டேவிட் மில்லர் இப்போட்டியின் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் இப்படி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய மில்லர் ராஜஸ்தான் அணியிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். இதுகுறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் மன்னித்து விடுங்கள் ராஜஸ்தான் ஃபேமிலி என தெரிவித்துள்ளார். கடந்த 2020 மற்றும் 2021 ஆண்டில் டேவிட் மில்லர் ராஜஸ்தான் அணிக்காக விளையாடினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.